வெல்கம் டு ஜார் சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நாம மஷ்ரூம் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக முதல்ல வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 6 போல் வத்தல் சேர்த்துக்கிறேன். வத்தலோட அளவு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். சேர்த்துட்டு இதுவும் வந்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 10 ஊற வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளியோட விழுது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து உருகினதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உருகினதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு கலருக்காக நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலட்னாலும் பரவாயில்ல. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை வந்து நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு நம்ம சேர்த்து நெய்யெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இது வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதும் இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது வந்து சாதம் சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.